Yeah.
தரணி புகழ் தஞ்சை ஜில்லாவில் நானிலம் போற்றும் நன்னிலம் தாலுகாவில் பூலோக கைலாசமான போலகம் என்னும் கிராமத்தில் 1890 ஆண்டு செப்டம்பர் 26 நாள் ராமாமிருத ஐயர் யோகாம்பாள் தம்பதியரின் 2 புதல்வராக பிறந்தார் ராமையா. எல்லோருக்கும் வணக்கம். நான் ருக்மணி ரமணி, எம்ஏ எம்எட் பிஹெச் அண்டு கலைமாமணிலாம் வாங்கியிருக்கேன். முதல்ல சொல்லிக்க வேண்டியது சிவபுண்ணிய கானமணி பத்மபூஷண அவார்டி பாபநாச சிவன் அவர்களுடைய புதல்வி, நான் இளைய புதல்வி. எனக்கு வந்து ஒரு சகோதரி, 2 சகோதரர்கள், எல்லோரும் பெரியவா. இப்போ யாருமே இல்லை. என்னுடைய சகோதரி நிறைய கம்போஸ் பண்ணி நிறைய பாடுவா. நானும் இது வரைக்கும் 2000 பாட்டுகள் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் தீமேட்டிக்காக நிறைய பண்ணியிருக்கேன். அதாவது பஞ்சபூதஸ்தலம், சப்தவிடங்கத்தலம், அஷ்ட வீரட்டேஸ்வரர், ஜோதிர்லிங்கம், அப்புறம் பஞ்சரத்னத்தில் கபாலீஸ்வர பஞ்சரத்னம், திருவாரூர் பஞ்சரத்னம், அதுக்கப்புறம் மகாபெரிவா பஞ்சரத்னம், இப்போ 72 மேலா ஸ்கீம் பண்ணிட்டுருக்கேன். அந்த மாதிரி இது எதாவது நடக்கிறதுனா அப்பாவுடைய அனுகிரகம். பாபநாசம் சிவனை பற்றி நீங்கள் தெரியாதவாளே இருக்க மாட்டேன். அவர் வந்து 1890 செப்டம்பர் 26 போலகம்ங்கிற ஊர், அது தஞ்சாவூர் ஜில்லாவில் நன்னிலம் தாலுக்காவில் போலகம்னு ஒரு சின்ன ஊர் கிராமம், அதில் பிறந்தார். பிற்காலத்தில் பாபநாசம் சிவனாக புகழ்பெற்ற ராமையா தனது 7 வயதில் தந்தையர் மறைவுக்கு பின் தாயுடனும் தமையனாருடனும் திருவனந்தபுரம் சென்று 20 வயது வரை வாழ்ந்து வந்தார். அங்கு மலையாள மொழியில் மகாராஜா சமஸ்கிருத கல்லூரியில் வையாகர்ணி உபாத்யாய என்னும் பட்டங்களை பெற்றார். திரு பாபநாசம் சிவன் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு தமிழ் தியாகையா என்று அவரை சொல்லுவார். அவருக்கும் பரூர் சுந்தரமையர், என்னுடைய தாத்தா, அவருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. 1890 ஆண்டு பாபநாசம் சிவன் வந்து போலகமில் பிறந்த. ஆனால் வளர்ந்ததெல்லாம் எல்லாம் திருவனந்தபுரத்தில் தான் வளர்ந்த. அதே மாதிரி எங்கள் தாத்தா வந்து 1891 ஆண்டு பிறந்து திருவேம்பில் அப்படிங்கிற இடத்துல பிறந்து பரூரில் வளர்ந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பரூரை விட்டு அவர் திருவனந்தபுரத்தில் பஜனை சம்பிரதாயம் நடக்கும் அந்த பத்மநாப சுவாமி கோயிலில், அங்கே வந்து ஊட்டுப்பேரையில் சாப்பிட்டுண்டு அந்த பஜனையில் கலந்துட்டு அங்கே வயலின் வாசின்னு வந்திருந்தேன். அப்போ பாபநாசம் சிவனுக்கும் எங்கள் தாத்தாக்கும் நிறைய தொடர்பு ஏற்பட்டது. திருவனந்தபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது 1902 ஆண்டு கரமனை ஸ்ரீ நீலகண்ட சிவன் அவர்களின் தொடர்பு ஏற்பட்டு அவரது பஜனை குழுவில் கணமும் மறவாதே ஜெகதீசன் மலர் பதமே, மனமே கணும் மறவாதே ஜெகதீசன் மலர் பதமே, மனமே கணும் மறவாதே ஜெகதீசன் மலர் பதமே, மனமே கணும் மறவாதே ஜெகதீசன் மலர் ஒரு கோனேரி ராஜபுரம் வைத்தியநாதன் என்கிற ஒரு பெரிய இசை மேதையிடம் 7 குருகுலமாக இருந்து கூடவே இருந்து இசை பயின்றிருக்கிறார். அவர் இந்த நிரவல் ஆலாபனை சுரம் பாடுவதில் மிக கெட்டிக்காரரா அந்த கோனேரி ராஜபுரம் வைத்தியநாதன். 7 அவருடனேயே இருந்ததுனால இவருக்கு அந்த பாண்டித்யம் சொல்கிற அந்த இசை நுணுக்கங்கள் வந்தது. அதனால் இவரும் ஆலாபனை செய்வதில் சுரம் பாடுவதில் மிக வல்லுநராக இருந்தார், வல்லவராக இருந்தார் என்ற ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். இசையறிவு இருந்தது. இசையில் ஆரம்ப பயிற்சியை தன் தாயிடமும் பாலக்காடு பரமேஸ்வரம் பாகவதரிடமும் நேமம் நடேச பாகவதரிடமும் கற்றார். மேலும் மகாதேவ ஐயர் சாம்ப பாகவதர்களிடம் பஜனை செய்து இசைப்புலமை மெருகேறியது. இவருக்கு தேவாரம்,
திருவாசகம், திருப்புகள், அருட்பா, தாய்மானவர் பாடல்களை கற்றறிந்தார். பெரும் வித்வான்களான சாம்ப பாகவதர் மற்றும் மகாதேவ பாகவதர் ஆகியோர் சிவனின் இசையை அவரது பஜனை வாயிலாக கேட்க நேர்ந்தது. பாபநாசம் சிவன் அவரை பற்றி சொல்கிற போது சொன்னேன், 1890 அவர் 19th செஞ்சுரியை சேர்ந்தவர், 83 வயசு வாழ்ந்தார். அவர் ஒரு 7 வயசு இருக்கிற போது, அதாவது 1897 அவருடைய தகப்பனார் இறந்து போன உடனே எங்கள் பாட்டியார் வந்து எங்கள் பெரிய பாவையும் ஆயிடுச்சு திருவனந்தபுரத்துக்கு ஆயிடுச்சு போனான். தர்மராஜ்யம்னு சொல்லுவாள், ஏன்னா போலகத்தில் இருந்த அந்த சொத்தெல்லாம் எல்லாம் பங்காளி தாயாதி எல்லாம் எடுத்துனுட்டா. வயசான அந்த அம்மாவுக்கும் ஒன்றும் பண்ண முடியலை பாட்டியாருக்கு. ஸோ அங்கே போன உடனே ரெண்டு பேரும் ஊட்டுப்புறையிருந்தனா அங்கே ஏதாவது ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணுவாங்க அந்த திருவனந்தபுரத்தில். அதனால தான் அந்த தர்மராஜ்யம்னே பேர். அங்கே ஒர்க் பண்ணிட்டு அப்படியே மகாராஜா காலேஜ் ஆஃப் சம்ஸ்கிருதம், அதில் வந்து வையாக்கரணி, உபாத்தியாயா இதெல்லாம் பாஸ் பண்ணார். எங்கள் பெரியப்பா வந்து சம்ஸ்கிருதத்தோட தமிழ் பண்டிட்டும் படித்து, அப்புறம் இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் உடற்பயிற்சி ஆசிரியர் அந்த இதெல்லாம் கூட பண்ணிவிட்டு 10 வருஷம் அங்கே படிச்சிருக்கார். அதுக்கப்புறம் அங்கேருந்து இனிமேல் அப்பாவும் போயிட்டார். அங்கே இருந்தபோது நீலகண்ட சிவன், அவர் அங்கே 10 வருஷம் அங்கே படிக்கிற போது அங்கே நீலகண்ட சிவன் பெரிய பக்தர், கம்போசர், அப்புறம் ஹரிகேசநல்லூர் முத்தியா பாகவதர், இன்னும் நிறைய மியூசிஷியன், எண்ணப்பிடாரம் அது என்னென்னோ நிறைய பேர், அவள் நிறைய மியூசிஷியன்ஸ், அப்புறம் சாம்ப பாகவதர், மகாதேவ பாகவதர் இப்படிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவருக்கு என்னென்னாக்க பஜனை பிடிக்கும், அதனால் நீலகண்ட சிவனோட பஜனையில் போய் அவர் அவளோட சேர்ந்து பாடிட்டு அந்த பாட்டெல்லாம் கிரகிச்சுட்டார். 7 வயசில் போகிறப்ப, அந்த காலத்தில் 6 வயசில் தான் ஸ்கூல்லேயே சேர்ப்பாள், ஒரு வருஷம் கூட முடிக்கலை ஸ்கூல் போயிடுது, இங்கே வந்துட்டார் மலையாளத்தில் திருவனந்தபுரத்தில். அதனால் மலையாளம் பேசும் மொழி, சம்ஸ்கிருதம் படித்த மொழி. இந்த நீலகண்ட சிவன் பஜனையினால் அவருக்கு வந்து இந்த தமிழில் திருவருட்பா, திருத்தாண்டகம் உண்டான பல பாடல்களும் தமிழில் அவருக்கு பாடமாகச்சு. அந்த சின்ன வயசில் எல்லாமே சீக்கிரமாக பாடமாயிடும். அதை தவிர நீலகண்ட சிவனுக்கு சிஷ்யன் மாதிரி அவருடைய பாடல்களெல்லாம் கூட பாடிண்டு அப்படி வந்தார். அதே மாதிரி கோவிலில் வந்து சுவாதி திருநாள் பாட்டெல்லாம் பாடுவார், அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில். இந்த மாதிரி அவர் கிரகிச்சின்ற பாட்டு தான். அப்புறம் அந்த மகாதேவ பாகவதருங்கிற வந்து அவருக்கு 4 சரளி வரிசையும் மோகன வர்ணம் ஒன்றும் சொல்லி கொடுத்தாராம், அதோட அவர் சங்கீதமும் சரி. இப்போ என்னென்னா, அவர் வந்து பிறந்த ஊரும் பாபநாசம் இல்லை, அவர் பேரும் சிவன் இல்லை, அவர் படித்ததும் தமிழ் இல்லை, சங்கீதமும் கற்கலை. ஆனால் பாருங்கோ, ஆயிரக்கணக்கான பாடல்கள் அத்தனை பேருடைய ஹிருதயத்தை தொடர மாதிரி அப்படிப்பட்ட பிரமாதமான பாடல்கள் இன்னி வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு பாடல்களில். அந்த மாதிரி பாடல்களை எழுப்பினா கருணாகரனே நடராஜா நீலகண்டனே. தீனகருணாகரனே நடராஜா நீலகண்டனே, திருவனந்தபுரம் ராமசுவாமி பாகவதர் அவர்கிட்ட தான் எங்கள் தாத்தாவும் கற்றுனார், பாபநாசம் சிவனும் கற்றுனார். பாட்டை வேணால் பணம் வாங்காமல் சொல்லித்தரலாம். சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேருமே மத்தியான சாப்பாடு எங்கன்னா ஊட்டுப்புறையில். அந்த காலத்தில் திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோவிலில் ஊட்டுப்புறன்னு ஒன்று இருந்தது. ஜாதி மத இன மொழி எந்த வேறுபாடும் கிடையாது, யாருக்கெல்லாம் சாப்பாடு வேணும் போய் சாப்பிட்ணும். என்ன போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயசம் அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன போட்டாங்கன்னா சாப்பாடு இருக்கும், அந்த சிகப்பரிசியில் அவங்க கேரளாவில் இப்போவும் அதுதான் சாப்பிட்றாங்க, அந்த சிகப்பரிசி சாதம் இருக்கும். அப்புறம் சம்பந்தி, சம்பந்திங்கிறது ஒரு சட்னி, இப்போ நம்ம தேங்காய் தொகையில்னு சொல்கிறோம் இல்லையா நம்முடைய தமிழ்நாட்டில், அந்த மாதிரி வச்சுக்கலாம்,
அது ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் வந்து மோர் கொடுப்பாங்க, இவ்வளோ தான். இதை தான் சாப்பிடணும். அந்த சாம்பார் ரசம் அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாம வைத்து என்ன இறைவனுடைய பிரசாதம் அப்படின்னு சொல்லி ஒப்பிக்கிட்டு ரெண்டு பேருமே திருவனந்தபுரம் ராமசாமி பாகவதர் வீட்டிலேயே இருந்து கற்றுனாங்க. யோகாம்பாள் வந்து அவங்களுடைய சகோதரர் வீட்டில் இருந்தால் கூட பாதி நேரம் ராமசாமி பாகவதர் வீட்டில் தான். பாபநாசம் சிவன் இருந்தார், எங்கள் தாத்தா பொருள் சுந்தரமாக இருந்தார். இதுதான் அவருடைய அஸ்திவாரம் முதல்ல பாட்டு கற்றுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீலகண்ட சிவன் நிறைய அவருடைய அங்கே நிறைய இது அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவார். அதில் கலந்து இந்த பஜனையிலலாம் கலந்துருந்து அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு தமிழில் நானும் இந்த மாதிரி புலமையை அடையணும், இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடணும் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம்தான் பாபநாசம் சிவனுக்கு தமிழில் பாடல் தானும் புனைய வேண்டும் என்ற எண்ணமே ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு கோனேரி ராஜபுரம் வைத்தியநாதர் அந்த மாதிரி மகான்கள்கிட்டையும் கற்றுனார். இருந்தாலும் அஸ்திவாரம் போட்டது ராமசுவாமி பாகவதர். பாபநாசம் ராமையா சிவன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இசை மேதை. அவரோட பாடல்கள் நிறைய நமக்கு வந்து பிரபலமான பாடல்கள், கீர்த்தனைகள், பதவர்கள் நிறைய ஏற்றிருக்கார் அவர். தேவி நான் நிலத்தில் பல பிறவி எடுத்து திண்டாடினது போதாத உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, நான் ஒரு விளையாட்டு பொம்மையா ஜெகன் நாயகியே சிவன் பேருமல்ல. ஆனால் எப்படி பாபநாசம் சிவனானார் என்று திரைசை அலைகள் என்ற நூலில் வாமணன் அவர்கள் வினவுகிறார். போலகம் ராமையா பாபநாசம் சிவனானார். தமிழகத்தில் இவருக்கு என்று ஒரு தனி இடம் இசை உலகில் இருந்திருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய குருநாதர்களிடம் பெற்ற அந்த பாண்டித்துவத்தை நாளும் வளர்த்து மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞராக திகழ்ந்தவர். சில படங்களில் நடித்து நடிகராகவும் ஆகியிருக்கிறார். ஆகவே இவர் இசைக்கலைஞர், நடிகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் என்று பன்முக தன்மையுடையவராக விளங்கியிருக்கிறார். 1918 ஆண்டு திருவையாற்றில் தியாகராஜ சுவாமிகளின் சமாதியில் அவரது முதல் கச்சேரி அரங்கேறியது. அதில் பக்கவாத்தியமாக பாப்பா வெங்கடராமையா அவர்கள் வயலினும் அழகு நம்பியா பிள்ளை அவர்கள் மிருதங்கமும் வாசிக்க 3 மணி நேரத்திற்கு மேலாக இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவன் அவர்கள் தன்னுடைய கச்சேரியில் பெரும்பாலும் மும்மூர்த்திகளின் கீர்த்தனைகளையும் திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் போன்ற திருமுறைகளையும் தாயுமானவர் மற்றும் கோபாலகிருஷ்ண பாரதியாரின் தமிழ் பாடல்களையும் பாடுவது வழக்கம். தமிழ் தியாகையர் என்று அனைவராலும் போற்றத்தக்க வித்வானாக வாக்கியக்காரராக இருந்த திரு பாபநாசம் சிவன் அவர்களை பற்றி பேசுவது என்பது பெரும் பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். இவருக்கு இந்த பேர் வந்து ஏன் வந்தது அப்படின்னா, இவர் வந்து நீலகண்ட சிவன் அவர்கிட்டலாம் வந்து அதிகமான பாடல்களை வந்து கற்றுட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது நீலகண்ட சிவன் வந்து அதிகமான சிவன் சார்ந்த பாடல்கள், சிவனுடைய பக்தி பாடல்கள் வந்து அதிகமாக பாடுறாரு. அதையெல்லாம் கேட்டு மேடைகளில் நிறைய மேடைகளில் நிறைய கோயில்கள்லாம் இவர் இதை பாடுறாரு. அப்போ பாடும்போதும் சரி, அதை அவர் தன்னையே ஒரு சிவ பக்தனாக ஒரு சிவ அடியாராக உணர்ந்து அவரை போலவே வந்து முடிதறிக்கிறதும் சரி, உடை அணிகிறதும் சரி, இதெல்லாம் வந்து நடைமுறையிலேயே செஞ்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு கோயிலில் போய் பாடும்போது மக்களே அவரை வந்து பார்த்து சிவன் மாதிரியே நீங்கள் இருக்கிறீங்க, பார்க்கறதுக்கு சிவன் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எங்கே அந்த கோயிலில் எங்கன்னா பாபநாசத்தில் இருக்கிறதுனால இந்த பாபநாசம் சிவன் அப்படின்ற பேர் வந்து மக்களின் மூலமாக அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது. தமிழாசிரியர் பணி பாபநாசத்தில் கிடைத்தது. அங்கு சில காலம் இருந்தார்.
அங்கு முனிவர் போல் புலித்தோல் அணிந்து சிவ சின்னங்களுடன் அதிகாலையில் கோவில் பிரகாரத்தில் பாடிக்கொண்டு வரும் இவரை கண்ட சாம்பசிவ ஐயருக்கு சிவன் போலவே காட்சியளித்ததால் பாவனாசத்தில் தான் காணும் சிவன் என்பதால் பாவனாசம் சிவனோ என்ற பொருளில் பாவனாசம் சிவன் என்று அழைத்தார். அதையே கணபதி அக்ரஹாரத்தை சார்ந்த அனைவரும் அழைத்தனர். அந்த பெயரே இவருக்கு நிலைத்து விட்டது. இசை பேரறிஞர் பெரியவர் திரு பாபநாசம் சிவன் அவரை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்ல சொல்லி கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவருடைய பாடாந்தரம்லாம் நானும் பாடம் பண்ணியிருக்கிறோம். அவங்களுடைய மகள் ருக்மிணி அம்மா அவங்கள்ட்ட நான் மியூசிக் காலேஜில் நான் படிக்கும் போது அவங்களும் அங்கே லெக்சராக இருந்திருக்காங்க, வாத்தியாராக இருந்திருக்கிறாங்க. ரெண்டாவது எங்கள் வீட்டில் அப்பாலாம் பேசுவாங்க, அதான் நம்ம தமிழ் இசைக்கு அவர் கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். அப்போ அந்த காலத்தில் தெலுங்கு உருப்படிகள் நேராளமாக இருந்து பாடாந்தரம் பண்ணி இருக்கும் போதும் இவருடைய உருப்படிகளை தமிழ் உருப்படிகளை நிறையா பேர் செஞ்சு இவரும் அதில் ரொம்ப முக்கியமானவர். அதாவது அவ்வளோ உருப்படிகள் தமிழுக்காக செய்து எல்லா உருப்படிகளும் அவ்வளோ பிரமாதமாகவும் இருக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் சரி, இன்றைக்கி எல்லா காலேஜ் சிலபஸ்லையும் இவரோட உருப்படிகள் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அப்போ சொல்லுவாங்களாம் தியாகையருக்கு தமிழில் தியாகையருன்னு சொல்லுவாங்களாம். தியாகராஜ சுவாமி தெலுங்கில் எப்படி அவ்வளோ ஏராளமான உருப்படிகள் அவ்வளோ பண்ணது மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இவருடைய இது தமிழில் இவர் தமிழில் தியாகையருன்னு வாங்க சொல்லுவாங்கன்னு வாங்க. அது நிறைய எண்ணற்ற சிவ பாடல்கள் சிவன் பாடல்கள்லாம் வந்து சிவபக்தி பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறார். தமிழ் கீர்த்தனைகள் தமிழ் மொழியின் முன்னேற்றத்திற்கு, இசையை சார்ந்த தமிழ் மொழியின் முன்னேற்றத்திற்கு மிகவும் அரும்பாடுபட்ட ஒரு வாக்கியக்காரர் என்று சொல்வதில் நாம் எந்தவித தயக்கமும் கொண்டிருக்க வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. நான் கலாநிதி, நான் சுப்பிரமணியன் பேசுகிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ்துறையிலே பேராசிரியராக பணியாற்றி இப்பொழுது கனடாவிலே தமிழ் ஆய்வுத்துறையிலே நான் செயல்பட்டு வருகிறேன். அந்த வகையில் இங்கு இசைப்பேரவிகராக திகழ்ந்த பாபநாசம் சிவன் ஐயா அவர்களை பற்றி தமிழிசை சங்கத்தினர் தயாரிக்கின்ற இந்த ஆவண முயற்சியிலே கலந்து கொண்டு சில குறிப்புகளை வழங்க எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய வரலாற்று முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி மட்டும் சுருக்கமாக நான் இங்கே சொல்ல வருகிறேன். 19ஆம் நூற்றாண்டிலே கர்நாடக இசையிலே தென்னக இசையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன. தியாகையர் போன்றவர்களும் தஞ்சை நால்வர்களும் செய்த அந்த மாற்றங்களை பற்றி பலரும் அறிந்திருக்கிறீர்கள். அவ்வாறு 19ஆம் நூற்றாண்டில் தொடக்கி வைக்கப்பட்ட அந்த வளர்ச்சி மாற்றங்களை 20ஆம் நூற்றாண்டில் பிரதிபலிக்கத்தக்க வகையிலே இன்னொரு வளர்ச்சி கட்டம் அமைந்தது. அந்த வளர்ச்சியில் ஒரு பக்கம் ஆய்வுத்துறையாக வளர்ந்தது. ஆபிரகாம் பண்டிதர் போன்றவர்களிடம் இயற்றி குருநானந்தர் போன்றவர்கள் சாம்பமூர்த்தி போன்றவர்கள் அதை ஆய்வுத்துறையாக வளர்த்து கொண்டு வருகிற காலகட்டத்திலே ஒரு வாக்கேகாரம் என்ற வகையிலே இசைப்பாடல்களை இயற்றவும் அவற்றுக்கு இசை அமைக்கவும் அவற்றை பாடவும் வல் அத்துடன் அவற்றை நடிக்கவும் காட்டவும் வல்ல ஒரு மகானாக திகழ்ந்த ஒரு பெரியவராகத்தான் பாபநாசன் ஐயா அவர்களை இசை உலகம் தரிசிக்கிறது. அந்த வகையிலே அவரை பற்றிய ஒரு முழுமையான வரலாற்று ஆவணத்தை நீங்கள் தயாரிக்கின்ற முயற்சியிலே பங்கு கொள்வதிலே இது நாளைக்கு நல்ல வகையிலே அனைத்துலக மட்டத்திலே எங்கள் அனைவருக்கும் பயன்படும் என்ற வகையிலே அந்த முயற்சியை வாழ்த்தி வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். சிவன் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் இசை தொண்டும் இறை தொண்டும் செய்து தமிழ் இசையை பரப்பினார். ஒரு இசை நிகழ்ச்சி முழுவதும் பாடக்கூடிய அனைத்து வகை உருப்படிகளையும் இயற்றியுள்ளார். இன்றும் பல திருத்தலங்களில் பாபநாசம் சிவனின் பாடல்கள் பாடப்பட்டு வருகின்றன. கீர்த்தனைகள் எழுதுவதில் திரு சிவன் அவர்கள் தனி திறமை பெற்றுள்ளார். அவரின் பாடல்கள்
செவிகளுக்கு இனிமையாக இருப்பதுடன் உள்ளத்தை உருக்குபவையாகவும் அமைந்திருப்பது ஒரு வரப்பிரசாதமை. சிவனவர்கள் நாதோபாசனை செய்வதன் மூலம் இறைவனை தன்னுள் காண்பவர், கடவுளின் அருளை பரிபூரணமாக பெற்றவர் திரு பாபநாசம் சிவன் என்பது பல்வேறு தருணங்களில் தெரிந்தது. கர்நாடக இசை பாபநாசம் சிவன் அவர்களோட பாடல்கள் சிறப்பை பற்றி சொல்லணுங்கிறது வார்த்தைகள் காணாது. அந்த அளவு சிறப்பு எப்படின்னா, இறை உணர்வு மூலமா ஆன்மீகத்தை ஒரு பிரமாதமான இசை நுணுக்கங்களோட வெளி கொண்டு வரதுதான் அவர்களுடைய இசை உருப்படிகள் அப்படின்னு என்னுடைய ஒரு எண்ணம். எண்ணம் இல்லை, இது யாரை கேட்டாலும் நிச்சயமா பாபநாசம் சிவன் அவர்களோட பாடல்கள்னு சொன்னால் இலக்கியம் வந்து இசையோட சேர்ந்து, பட் இலக்கியத்தோட அணுக்கள் தான் வந்து முக்கியங்கிற மாதிரி இது பண்ணாமல் இசை அப்புறம் இறையுணர்வு ஆன்மீகம் எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக இணைந்து இருக்கக்கூடிய அவருடைய பாடல். ஒரு ஒரு பாடலோட சிறப்பை பற்றியும் பேசலாம். ரொம்ப எனக்கு மனதை 1985 நான் ரொம்ப விரும்பி என்னோட மனதையே ஆட்கொண்ட பாடல் வரிகள்னா, சித்தம் இருந்தாதேனையா செந்தில் வேலையான்னு சஹானா ராகத்தில் அவரோட பாடல், ராகத்தோட அத்தான எழிலும் அந்த பாட்டில் நிறைஞ்சிருக்கு. சரணத்தில் தலையில் மலை வீழ்ந்தாலும் தாங்க சண்முகம் உண்டு, உலகம் அறிய உந்தன் திருவடி அடைந்தேனே. நம்ம என்ன பாவம் என்ன பண்ணாலும் அதுக்கு மன்னிப்பு உண்டுங்கிறத எவ்வளவு அழகா அவர் உணர்த்துறார். நம்மளுடைய ஆன்மீக நூல்கள் எல்லாத்துலேயுமே பாவ மன்னிப்பு பற்றி நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் இந்த பாவத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டு இனிமேல் செய்யக்கூடாது, இந்த ஒரு வரியினால் அவர் வந்து ரொம்ப என்னுடைய இசை உணர்வில் ரொம்ப ஆட்கொண்டு விட்டார். பிரம்மஸ்ரீ பாபநாசம் சிவன் ஐயா அவர்கள் தமிழ் இசை உலகத்தில் தனக்கென சாகித்ய முறைகளை ஒரு தனி முத்திரையாக பதித்தவர். பாபநாசம் சிவன் ஐயா அவர்கள் திருமயிலையில் அவரது இல்லம் இருந்தது. திருமயிலை கபாலீச்சரத்தில் கற்பகாம்பாளையும் கபாலீஸ்வரரையும் உளமாற நேசித்தவர், அருள் பலத்தை யாசித்தவர், நித்திய பூஜைகள் செய்து அவற்றின் வாயிலாக தமிழ் அமுதத்தை இறைபாலாக நமக்கெல்லாம் தந்து மகிழ்வித்தவர் பாபநாசம் சிவன் ஐயா அவர்கள். நான் மயிலாபுரியில் எங்கள் இல்லத்திலிருந்து மார்கழி மாதந்தோறும் அதிகாலை வேளையில், குறிப்பாக மார்கழி மாத பஜனைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு, அது மிகச்சிறந்த குரல் வள பயிற்சி, இன்னைக்கு உள்ள மாணவர்களுக்கெல்லாம் கூட அது புரியணும். குரல் மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையில் குரலை திறந்து பாடும்பொழுது அதுக்குண்டான மெருகு ஏறுகிறது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதற்காகவே நிறைய ஓசோன் இருக்கு அட்மாஸ்பியரில் மார்கழி மாதத்தில், அது பாடும்பொழுது அது நம்ம உடம்பை வலுவேற்றுகிறது என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில், இன்றைய விஞ்ஞான நம்பிக்கை அன்றைய மெய்ஞான நம்பிக்கையாக இருந்த காலகட்டம். அப்பொழுது பாபநாசம் சிவன் ஐயா அவருடைய குழுவினர் எளிமையாக ஒரு 5-6 பேர் அப்படியே அந்த அவரது கீர்த்தனங்களை எல்லாம் பாடி பரவி வருவார்கள் பாடவீதிகளில். இது ஒரு இனம் பிரியாத ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு அந்த சங்கீதத்தில் இருக்கும். காலை வேளைகளில் அவர் பெரியவர் ஐயா அவர்கள் தனது முதுமை நிலை இருந்தாலும் அவருக்கு ஒரு இரும்பு சேர் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க, இரும்பு நாற்காலி மடக்கு நாற்காலி ஒன்று இருக்கும்,
அதை தூக்கிட்டு போகிற பையனாக வந்து நான் அதை சுமந்து சென்று அந்த வலம் வந்திருக்கின்றேன். அவருடைய சகோதரர் மணி அண்ணா அவர்கள் அப்பொழுது இருந்தார்கள், பாபநாசம் மணி அவர்கள். ரொம்ப கண்ணீர் கண்ணீர் பாடுவார், தம்புரா ஸ்ருதியோடு தான் பாடிக்கிட்டு வருவாங்க. தம்புரா வைத்து மார்கழி மாதத்தில் கபாலீச்சரத்தில் திருமயிலை மாடவீதிகளில் வலம் வந்த ஒரு பஜனை கோஷ்டி, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வந்த ஒரு பஜனை குழுமம் எதுவென்றால் அது பாபநாசம் சிவன் ஐயா அவர்களுடைய குழுவாகத்தான் இருக்க முடியும். அவரது குடும்பத்தில் அனைவருமே இசை ஈடுபாட்டோடு உள்ளவர்கள். ருக்மணி ரமணியம்மா அவர்கள், அவருடைய பாபநாசம் சிவன் ஐயா அவர்களுடைய மூத்த புதல்வி நீலாராமூர்த்தி அவர்கள் எல்லாம் கீர்த்தனைகள், பிரபலமான கீர்த்தனைகள் எல்லாம் எழுதி தமிழிசை உலகத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருந்தவர்கள், அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்கள். திரை உலகில் நல்ல சாகித்யங்களை எழுதி அதை இசையறிஞர் எம் கே தியாகராஜ பாவதர் போன்றவர்கள் எல்லாம் திரைப்படங்களில் இசை வேதி ஜி ராமநாதன் அவர்களது இசையில் ஒரு கீர்த்தனை வடிவத்தை ஒரு ஹீரோ வந்து கதாநாயகன் பாடிக்கொண்டு வருகிற அளவு பாடல்களை அந்த தரத்திற்கு எல்லா ரசத்திற்கும் நவரசத்திற்கும் எழுதியவர் பாபநாசம் சிவன் ஐயா அவர்கள். வணக்கம். பாபநாசம் சிவன் அவர்கள், நாங்கள் கலாக்ஷேத்ரா அப்படின்னு கேள்விப்படுறதே அதோட ஹிஸ்ட்ரியை படிக்கிறதே சொல்லியிருக்காங்க டாக்டர் ருக்மணி தேவி. அவர் திருவையாறுலேருந்து இங்கே வந்த உடனே கலாக்ஷேத்ரால அவருக்கு வேலை போட்டு கொடுத்து பரதநாட்டியத்துக்காகவே அவரை வந்து பல பாடல்கள் இயற்ற சொன்னதாக அப்போ வந்தது தான் இந்த நாட்டக்குறிஞ்சி வர்ணமாகட்டும், தேவி நீயே துணையாக இருக்கட்டும், அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்க, ஒரு 100 ஆண்டு காலம் தாண்டி அந்த காம்போசிஷனை இன்னி வரைக்கும் ஆடின்ருக்கோம்னா அந்த வாகேயக்காரர் எப்படி பண்ணியிருக்கார்? காலம்தான் சொல்லும் ஒரு காம்போசிஷன் வந்து சுமாராக இருக்கா, மீடியமாக இருக்கா, ரொம்ப வசதியாக இருக்கான்ட்டு. அதுக்கு நம்ம இன்னி வரைக்கும் பண்ணின்ட்டுருக்கோம்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப வசதியான ஒரு இது. அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே பஜனைகள், ஹரிக்கதைகள், கதா காலக்ஷேபங்கள் நிறைய கேட்டிருக்கார், பாடியிருக்கார். 48 வருஷம் திருவையாறில் வந்து பாடியிருக்காருலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நான் மயிலாப்பூரில் பிறந்ததுனால அதை பார்க்கக்கூடிய பாகியம் கிடச்சிது. நான் சின்ன குழந்தை தான், எங்கள் தாத்தா தூக்கி வச்சுட்டு காட்டுவேன், இங்கே பேர் அவள்லாம் பஜனைக்கு வரா, மார்கழி மாதம்னா 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டும் 4:30 மணிக்கு பால்கனியில் நிற்போம், இவங்கள்லாம் பாடிண்டு வருவாங்க. அவர் கூட பல ஜாம்பவான்கள், டாக்டர் எஸ் ராமநாதன், டிகே ஜெயராமன் இவங்கள்லாம் வருவாங்க. அவரோட ரொம்ப புகழ்பெற்ற சிஷ்யர்கள் இவர் எஸ் ராஜம், எஸ் பாலச்சந்தர், அவங்களும் மயிலாப்பூர் வாசிகள், நடுத்தூரில் அவங்க வீடு. இவர் கச்சேரி ரோட்டில் இருந்தார், எங்கள் வீடு தெற்கு மாட வீதி. ஸோ இந்த பஜனையை கேட்கறச்சே அது பஜனைன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப நன்னா பாடுவார். அந்த சங்கதிகள்லாம் அப்படி எங்கள் தாத்தா சொல்லி சொல்லி எங்களுக்கு வந்து சொல்லுவாள், இதை கவனிச்சியா, என்னம்மா அசிச்சார் பார்த்தியா, என்ன ராகப்பாவை சொல்கிறது பார்த்தியான்ட்டு. ஸோ அந்த பாக்கியம் கிடச்சிது. நாங்கள் வளர வளர அடுத்த தலைமுறை அவங்களோட மகள் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், இப்போது அவங்களோட சேர்ந்து அவங்க பாபநாசம் சிவன் ஐயாவுடைய பேரன் அசோக் ரமணி அவர்கள், இவங்க எல்லாரும் சபாவில் பாடினா நம்ம டிக்கெட் கொடுத்து போய் உக்காண்டு கேட்குறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த இறைவனுக்கு பண்ணக்கூடிய அந்த சேவை இருக்குது பார்த்தீங்களா, அது காட்டுறது எவ்வளோ வசந்தாலும் எப்படி நம்ம வந்து ஒரு சமத்துவமாக தலை கணம் கொஞ்சம் கூட ஏறாமல் பகவானை நினச்சிண்டு நம்மளோட லைஃப்னால் அவர் கொடுத்த அழகான கலையை அவருக்கே சமர்ப்பிக்கணுங்கிறதுக்கு இவங்கள்லாம் ஒரு அழகான எடுத்துக்காட்டு, முன் உதாரணம். திரு பாபநாசம் சிவன் அவர்கள் தம் பாடலுக்கு ராமையா என்ற பெயரை கருதி ராமதாச என்ற முத்திரையை அமைத்தார். அந்த முத்திரையும் எல்லா பாடல்களிலும் காணப்படுவதில்லை. தன்னை அறியாது தாசனாக தன்னை எண்ணி இறங்கி பாடும்போது மிகவும் பொருத்தமாக அமையும். இப்போ நாட்டியத்துறையில் வர்ணங்களை பொறுத்தவரையில் நால்வரின் வர்ணங்கள் சவுக்க காலத்தில் ரொம்ப
தற்போதைய மாணவர்கள் செய்ய ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடுமையாக அதில் பாண்டித்தியம் பெற்றிருக்க வேண்டும். அந்த வகையில் அந்த சௌக்கால வர்ணங்களை கடந்து பாபநாசம் சிவன் அவர்கள் நாட்டியத்துறைக்கும் பல வர்ணங்களை ஏற்றியிருக்கிறார். அது வந்து ரொம்ப அழகாகவும் எளிமையாகவும் அந்த மாணவர்களுக்கு எளிதாகவும் இருந்திருக்கிறது என்பதையும் இங்கே நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர் தமிழிசைக்காக, அது நாட்டியத்துறையாக இருந்தாலும் சரி அல்லது இசைத்துறை கச்சேரி துறையாக இருந்தாலும் சரி, அவருடைய பாடல்கள் மிகவும் எளிமையாகவும் அதே நேரத்தில் மிகவும் சாதுரியமாகவும் மிகவும் மெச்சத்தக்க வகையிலும் அமைந்திருக்கிறது. நாட்டியத்துக்கும் அது பிரயோஜனப்படுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வைஜந்தி அம்மாலாவெலாம் நான் பாபநாசன் எங்கள் பெருப்பாக சொல்லிக் கொடுத்துருக்கிறார். பாபநாசன் சிவனோட உருப்படி அவ்வளோ அழகாகவும் இருக்கும் பை முத்திரை காமிக்கிறதுக்கு. ஏன்னா வார்த்தைகள் அந்த மாதிரி அவ்வளோ உருக்கமாக அவ்வளோ அழகாகவும் இருக்கும். திருவழி ஏ சரணம் ஸ்ரீ வாதபி கணபதியே. தமிழ் தியாகையர் என்று அழைக்கப்பட்ட திரு பாபநாசம் சிவன் அவர்கள் தமிழில் ஏராளமான கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். இவர் பாடாத தெய்வங்களே இல்லை என்று கூறலாம். இவர் தமிழ் மற்றும் கன்னட திரையுலகிற்காக ஏராளமான பாடல்களை இயற்றியுள்ளார். தனது வாழ்நாள் முழுவதும் இசைக்காகவே அர்ப்பணித்தவர் என்றே கூறலாம். 1918 திருவையாற்றில் தியாகராஜர் ஆராதனையில் பாபநாசம் சிவனின் முதல் கச்சேரி நடந்தது. மும்மூர்த்திகளை அடுத்து இவர் முக்கியமானவராக கருதப்படுகிறார். கர்நாடக இசைக்கலைஞர்கள் இவர் பாடலை பாடுகின்றார்கள். ஒரு நாள் கோனேரி ராஜபுரம் வைத்தியநாத ஐயரிடம் கச்சேரி கேட்டு அவரிடம் மாணாக்கனாக வேண்டி அவரிடம் 7 ஆண்டு இசை நிகழ்ச்சிக்கு உடன் இருந்தார். குருவின் பாணியில் ஆலாபனை நிறவல் பிரஸ்தாரம் செய்தார். நிறைய தமிழ் கீர்த்தனைகள் வந்து பாபநாசம் சிவன் பண்ணியிருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபநாசம் சிவனுடைய கிருதிகள் ஒவ்வொன்றும் சிவனை நோக்கி இருக்கும், இல்லை முருகன் நோக்கி நிறைய கீர்த்தனைகள் பண்ணியிருக்கார். 2500 தமிழ் கீர்த்தனைகள் மேலே பண்ணியிருக்கார். சினிமா பாடல்கள், கன்னடா சினிமா பாடல்கள், தமிழ் சினிமா பாடல்கள் 1930-40களில் நிறைய எழுதியிருக்கார். அவர் பரூர் சுந்தரமையர் எங்கள் தாத்தா வந்து அவர்கிட்ட நிறைய பாடம் பண்ணியிருக்கார். அந்த சின்ன வயசில் அவர் வந்து நீலகண்ட சிவனுடைய வீட்டில் தங்கி நிறைய அவர்கிட்ட பரிச்சயம் ஏற்பட்டு நிறைய தமிழ் கீர்த்தனைகளை பண்ணுறதுக்கு அவருக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா இன்னொரு விசேஷம் என்னென்னா, எங்கள் தாசாவும் 83 வயசு இருந்தார், பாபநாசம் சிவனும் 83 வயசு வரைக்கும் இருந்தார். 1973 பாபநாசம் சிவன் காலமானார், 74 எங்கள் தாத்தா காலமானார். நிறைய கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தொடர்பு உண்டு பாபநாசம் சிவனுக்கு. கபாலி அந்த கீர்த்தனை மதுரமணியர் நிறைய பாடி நம்ம கேட்டிருக்கோம். என்ன விசேஷம்னா, எங்கள் தாத்தாவும் டெய்லி கபாலி கோயிலுக்கு போவர். அங்கே சிவனுக்கு வந்து அந்த வெள்ளியில் ஒரு அது என்ன பட்டை பண்ணுவோம், சிவன் பட்டை அந்த விபூதி பட்டை மாதிரி இருக்கிறத பண்ணி கொடுத்தார். அதே மாதிரி பாபநாசம் சிவனும் கபாலி கோயிலில் அவ்வளோ உயிர் அவருக்கு, நிறைய கீர்த்தனைகளை பண்ணியிருக்கார். கற்பக மனோகர கதரில் கிருபகர கற்பக மனோகர. கற்பகாம்பிகையும் கபாலியும் பாடாமல் அவர் இருந்ததே கிடையாது. ரொம்ப அதாவது நீங்கள்
தமிழ் கீர்த்தனைகளில் எதுவும் எடுத்திருந்தாலும் நம்ம வந்து பாபநாசம் சிவனை அவாய்ட் பண்ணவே முடியாது. அதுவும் கர்நாடக சங்கீதத்துக்கு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கார் இந்த பெரியவரை. நம்ம இப்போ நிறைவு கூறது ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாக இருக்குது. அந்த பரம்பரையில் நான் பரூர் சுந்தரமையர் பரம்பரையில் வந்திருக்கேன். பரூர் பரம்பரைக்கும் அந்த பாபநாசம் சிவனுக்கும் அவ்வளோ தொடர்பு. நாங்கள் அத்தனை நிறைய கீர்த்தனைகளை வந்து நாங்கள் கர்நாடக சங்கீதத்தில் வாசிச்சிருக்கோம். கடை கண்ணோக்கி அந்த தோடியில் ஒரு கீர்த்தனை இருக்குது. அந்த கீர்த்தனையும் அவர் ரொம்ப அதாவது கற்பகமே கண் பராய் ஒரு ஒரு கீர்த்தனையும் வந்து நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம். கல்யாணம்னு 1934 புனாலில் வச்சு எடுத்த அந்த படத்தை இந்த எஸ் பாலச்சந்திரோட பிரதர் எஸ் ராஜம் அப்புறம் அந்த மாதிரியான அந்த காலத்துலலாம் பாட தெரிஞ்சவா தான் ஆக்ட் பண்ணுவாள். முஸ்லிம் அம்மா முஸ்லி சுப்பிரமணிய ஐயர் ஜிஎன்பி எம்எஸ் அம்மா அப்புறம் இந்த மாதிரி எல்லோரும் பாடத்தை கொத்தமங்கலம் சீனு துரையூர் ராஜகோபால சர்மா இது மாதிரி பாட தெரிஞ்சவா தான் அப்போல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கா. அந்த மாதிரியில் எஸ் பாலச்சந்திரோடைய பிரதர் வந்து எஸ் ராஜமனு மயிலாப்பூரில் இருந்தார். அவர் ரொம்ப நல்லா பாடுவர் ப்ளஸ் வந்து நல்லா நடிப்பர் சித்திரம் ரொம்ப நல்லா எழுதுவர். அந்த மாதிரி அவருடைய டிராயிங்ஸ் வந்து வராத மேக்ஸினே கிடையாது அந்த காலத்தில். அவரும் எல்லாம் ஆக்ட் பண்ணால் அப்போ புனேயில் வந்து இப்போது அப்போல்லாம் புனா இப்போ தான் புனே அங்கே வந்து இவ எல்லாருமே அங்கே போயிட்டு முருகதாஸும் அவர் வந்து டைரக்ட் பண்ணி அந்த பாட்டை எடுத்து அதுக்கு பாட்டு முழுக்க இவர் எழுதினார். அந்த பாட்டெலாம் எனக்கு ரொம்ப தெரியாது. லிஸ்டில் தான் இருக்குது எனக்கு தெரியாது சாரி. அதுக்கப்புறம் அதான் முதல் படம் அதில் எழுதினார். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக எல்லாம் ஸ்ரீராமலு நாயுடு பட்சிராஜா ஸ்டுடியோஸ் அப்புறம் ஜெமினி ஸ்டுடியோ அவள் எல்லாருமே வாசன் கூப்பிட்டு அவரை பாட எழுத சொல்ல ஆரம்பித்தார். அவரோட பாட்டுகளை திரைத்துறையில் பாடாத வாழை ராதா ஜெயலட்சுமி பாடியிருக்காங்க. பழைய படத்துலலாம் முஸ்லிம் அம்மா பாடியிருக்கார். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து அந்த காலத்து எல்லா வித்வான்களும் பீலீலா அப்புறம் டிவி ரத்னம் எஸ்ஜி கிட்டப்பா நிறைய பேர் பாடியிருக்கா அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து அதில் நடுவில் வந்து ஒரு கலாட்சேத்திரால ஒரு வேலை கிடச்சிது. எப்படின்னாக்கா அவர் தேடி போகலை அவரை தேடி அந்த வேலை வந்தது. இவர் இந்த மாதிரி கபாலீஸ்வரர் பவனி வரும்போது காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு பாடிகிட்டே இருக்கிற போது அத்தையை நான் அத்தைன்னு சொல்லுவோம் நாங்கள் ருக்மணி தேவியா அருண்டேல் ருக்மணி தேவியை அவங்களுடைய ஃபாதரும் சங்கரமேனன் சாரும் அந்த பஜனைக்கு வந்திருக்கா. ஆஹா இப்படி பாடுறாரு யாருன்னு பக்கத்தில் விசாரிச்சோன்னே இந்த மாதிரி பாபநாசம் சிவன் பேர் இவர் நிறைய கம்போஸ் பண்ணுறாரு அப்படி ஒரு கூட்டமாக இவர் பஜனைக்கு நான் அப்படி வருவாளாம். ஸோ அவரை வந்து நம்ம நேராக அத்தைகிட்ட போய் ருக்மணி தேவிகிட்ட போய் நம்ம தியோசாஃபிக்கல் சொசைட்டி ஸ்கூலுக்கு வந்து டீச்சர் விழுந்து சொன்னாலே இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார் ரொம்ப அப்படியே தன்னை மறந்து பக்தி பூர்வமாக பாடுறாரு அவரை நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியா சரி கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லி இவர் வந்து எனக்கு அதெல்லாம் டீச் பண்ணலாம் தெரியாதேப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் வாங்கோ எங்கள் அத்தையை வந்து பாருங்கன்னு அழிச்சுட்டு போகிறார். அப்புறம் ருக்மணி தேவி வந்து இங்கே நீங்கள் தலைமையாக இருந்து எல்லாருக்கும் எல்லாம் நடத்துகிறோம் எனக்கு ஒன்றும் தெரியலையே நீங்கள் பாடும்போது அங்கே திருப்பி பாடுறோம் அவ்வளோதான் டீச்சு வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னுட்டு ருக்மணி தேவி சங்கரமேனன் சார் அப்புறம் சின்ன சாரதா பெரிய சாரதா அப்புறம் டான்சர்ஸ் கிருஷ்ணவேணிலேருந்து சர்வத்திர பேரும் அவர் பாடுறதே எதிர்க்க உட்காந்துட்டு கற்றுப்பலாம் ருக்மணி தேவி என்கிட்டயே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி அவரை வந்து தேசத்துக்கு சொசைட்டி டீச்சராக வச்சுட்டு
அதுக்கப்புறம் கலாட்சேத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணி கலாட்சேத்திரலையும் ஒரு அவருக்கு ஒரு குடில் கொடுத்து அதில் கிளாஸஸ் வச்சு அந்த மாதிரி அவரும் எல்லாருக்கும் நிறைய சொல்லி கொடுத்துட்டுருந்தார். இந்த இது மாதிரி ஒரு 6-7 வருஷம் அங்கே இருக்கிறபோது அப்போ தான் சினிமா துறையிலேருந்து எல்லோரும் கூப்பிட ஆரம்பித்தா பாட்டு எழுத. அவர் அத்தை கிட்டே கேட்டார் ருக்மணி தேவிட்ட, அம்மா இந்த மாதிரி எல்லோரும் கேட்குறாளே நான் என்ன பண்ணுறதுன்னு. இல்லை சிவன், நீங்கள் போங்க, போய் நல்லா எல்லாருக்கும் எழுதி கொடுங்க, எல்லாருக்கும் பயனாகணும். நாங்கள் கூப்பிடும்போது நீங்கள் வாங்கோ, அது மாத்திரம் எங்களை விட்டுறாதீங்க. அது மாதிரி நிறைய போய் எல்லா படத்துக்கும் எழுத ஆரம்பித்தார். அப்புறம் அப்பப்போ ருக்மிணி தேவி அருண்டேல் அவங்க சங்கரமேன் சார் கூப்பிடுவா. அப்புறம் அந்த 1939 நான் பிறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 45-46 நானும் அவரோட கூட உட்காந்து பாடுவேன். சின்ன வயசாக இருந்தால் கூட அப்போ கூட உட்காந்து பாடுவேன். அவர் பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு வந்துடும். ஏன்னா கம்ப்ளீட்டாக மியூசிக் அசோசியேஷன் அட்மாஸ்ஃபியர் அப்படி தான் இருக்கிறதுனால அப்போ சின்ன வயசுலேருந்து பாடுவேன். அது ஒன்றும் தெரியாட்டால் கூட எல்லோரும் கை தட்டுறது அப்ரிஷியேட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த வயசில். அதனால் அந்த மாதிரி பண்ணி அப்புறம் ஒரு 10-11 வயசுலேருந்து நான் வெளியில் கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரேடியோ ஸ்டேஷனில் வந்து முதல் 47 அப்பா தேச பாட்டு உண்டினேன். நம் நாடு சுதந்திரம் அடைந்த இந்நாளை பொன்னால் ஒரு தீடல் வேண்டும் அப்படின்னு பாட்டியிருந்தேன். அதை நானும் என்னோடய 2 பிரதர்ஸ் 3 பேருமா சேர்ந்து அதை போய் பாடினோம். இந்த சிறுவர் பாப்பா மலர்னு ஒன்று அப்போ நடத்திட்டு இருந்தேன், அதில் பாடினோம். அந்த மாதிரி அவர் நிறைய கம்போஸ் பண்ண ஆரம்பித்தார். 34-47 பருவம், அத்தனை வருஷம். நான் வந்து அப்போ 33, எனக்கு வந்து ஒரு 7-8 வயசு. அப்போல்லாம் நான் அவரோட கூட பாட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சினிமாலெல்லாம் நிறைய இது பண்ணிக்கணும். பத்மா சுப்பிரமணியத்தோட அப்பா டைரக்டர் கே சுப்பிரமணியம் இருந்தார். அவருக்கு பாபநாசம் சிவன் மேலே ரொம்ப பிரீத்தி. அந்த மாதிரி நிறைய அன்பர்கள்லாம் அவருக்கு இருந்தார். அவர் தான் இந்த தியாக பூமிக்கு அது எல்லாத்துக்கும் பாட்டு எழுதி சொன்னார். அப்போது சிவன் மாமா, நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிங்க. ஐயோ எனக்கு நடிக்கலாம் தெரியாதுப்பா, ஒன்றும் பண்ண வேணாம், நீங்களாக இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த மாதிரி தான் 4 படம் நடித்தேன். குச்சேலா, குபேர குச்சேலா, பக்தச்சேதா, தியாகபூமி, 4 படத்தில் அவர் நடிச்சிருக்கார். அவரே பாட்டு எழுதி, அவரே பாடி, அவரே மியூசிக் பண்ணி. அதாவது இப்போ இந்த காலத்தில் எப்படின்னாக்க, பாட்டு ஒருத்தர் லிரிக்ஸ் எழுதுவா, ஒருத்தர் மியூசிக் பண்ணுவா, ஒருத்தர் வாய் அசைப்பா, ஒருத்தர் பாடுவா. 4 பேர் பண்ணுற வேலையை அவர் ஒருத்தராக பண்ணினார். அவர் பாட்டை ஃபுல்லாக கொடுத்துருவார், முழு குழந்தை மாதிரி கொடுத்துருவார். மியூசிக் டைரக்டருக்கு என்ன வேலைனா பிஜிஎம் போடுறது, பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது ஒண்டி தான் அவளோட வேலையாக இருக்கும். அந்த மாதிரி அவர் வந்து எல்லா விதமான டேலண்ட்ஸும் எல்லா விதமான அனுகிரகமும் இருந்தாலும் அவர் தனக்கு ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ சிம்பிளாக இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருக்கோம், யாரும் முட்டாளை முட்டாள்னு சொன்னாலோ இல்லை திருடனை திருடன்னு சொன்னாலோ கோவம் வந்துடும். அதனால் அவர் என்ன சொல்லுவார், தண்ணியே சொல்லிக்கிற மாதிரி சொல்லி, பொல்லா புலி ஏனும் பொல்லா கோடியன் என்னை பூவி தன்னில் ஏன் படைத்தாய் அப்படின்பார். அது தனக்காக பாடலை, மற்றவாளுக்காக பாடியிருக்கார். அது மாதிரி நிறைய பாட்டு வந்து இப்படி வருத்தப்பட்டு இந்த மாதிரி இருக்கே உலகம், அந்த காலத்துலேயே அப்படி இல்லை தான் இருந்திருக்கு, இப்போ இன்னும் பல மடங்காயிருக்கு, அப்படி இருந்திருக்கு, அந்த மாதிரி பாடியிருக்கார். அது மாதிரி ஒரு தடவை சுவாமியே கிடையாதுங்கிற போது, இல்லை என்ற சொல் ஒன்று மட்டும் வேண்டாம், கஷ்டங்கள் எத்தனை நம்மை துளைத்தெடுத்தாலும் தெய்வம், இல்லை என்ற சொல் ஒன்று மட்டும் வேண்டாம் அப்படி பாடினார். அதாவது எவ்வளோ மழை இருக்குமோ, எவ்வளோ காத்திருக்குமோ, நாங்கள்லாம் வந்து முடியலையே சொல்லுவோம், அவர் சொல்ல மாட்டார். அத்தனை நாளும் பஜனைக்கு போவார். இத்தனை சினிமாவில் நடித்தாரா, இத்தனை ஃபேமஸ் வந்ததா, ஒன்றுமே அவருக்கு கவலை இல்லை. அவர் என்றைக்கும் அவர் அவையே தான் இருப்பார். அதாவது தாமரை இலை தண்ணீர் சொல்லுவா இல்லையா, அது மாதிரி தாமரை இலையில் தண்ணி இருந்தால் அது மட்டும் ஒற்றையும் ஒட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் இருந்தார் வாழ்க்கையில். பாபநாசம் சிவன் எங்கள் தாத்தா எல்லாருமே வந்து திருவனந்தபுரத்தில் இருந்தாலும் அங்கே வந்து ஒரு சமூகம்னு ஒன்று இருக்குது, அங்கே தமிழ் படிப்பாங்க எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து, அதனால் நல்ல தமிழ் புலமை அவங்களுக்குலாம் உண்டு. இன்றைக்கும் அந்த சமூகம் உண்டு. அந்த சமூகத்திலேருந்து வந்தவங்க தான் இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பாடகி நம்முடைய பின்னி கிருஷ்ணகுமார் ராரா பாடியிருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த சமூகத்தில் அந்த சமூகத்தில் இருந்து தமிழ் படித்து வந்தவங்க தான். இப்போ கிருஷ்ணகுமார் எல்லாருமே அவங்க இன்னும் சொல்லப்போனால் கிருஷ்ணகுமார் அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர்,
அவர்கிட்ட அவருடைய பாடல்களை எல்லாமே நேரடியாக அந்த சிஷ்யர்களிடம் கற்றுன்றவங்க. இந்த மாதிரி தமிழங்க நல்ல உறுதியாக இருந்தது, இப்போவும் இருக்குது. அந்த மாதிரி தமிழ் படிக்கிறப்போ தமிழில் பாடல்கள் புனையணும் அப்படின்னு பாபநாசம் சிவனுக்கு தோணுது. இவர் தியாக பூமிங்கிற படத்தில் பாடியிருக்கார், நடிச்சிருக்கார். ஆனால் அந்த படத்துடைய நான் தேடி தேடி பார்த்த வலைத்தளத்தில் அது கிடைக்கல. தேச சேவை செய்ய வாரியர் அப்படின்னு ஒரு பாடல், அது ரொம்ப பிரபலமான பாடல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க, அந்த பாடல் கிடைக்கல. ஆனால் இவருடைய பாடல்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய பாடல்கள் நமக்கு தெரியும். நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க, கச்சேரி மேடைகளில் பாடிட்டுருக்காங்க. நல்ல தமிழில் பாடல் புனைஞ்சிருக்கார். தமிழும் வடமொழியும் கலந்த பாடல்களும் புனைஞ்சிருக்கார். அதாவது இப்போ ஸ்ரீவல்லி தேவசேனாபத்தே ஸ்ரீ சுப்ரமண்ய நமோஸ்துதே, இதில் வடமொழி கலப்பு இருக்குது. வடமொழியிலேயே கூட பாடல்கள் பண்ணியிருக்காரு. தமிழில் அருமையான பாடல்கள் நல்ல தமிழில் இருக்குது அவருடையது. காண வேண்டாமோ, இதை பெரும்பாலானவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கோபாலகிருஷ்ண பாரதின்னு, ஆனால் இவர் பண்ணது இரு கண்ணிருக்கும் போதே, அது வெண்ணுயர் கோபுரம். அதில் ஓட்டை சடலம் ஒடுங்க வெற்றெலும்பு கூட்டில் இருந்து உயிர் ஓட்டம் பிடிக்கும் முன் காண வேண்டாமோ அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு பாடல். இதெல்லாமே நம்ம கேட்டிருக்கோம். ராணிமேரி கல்லூரியில் இந்த கொடியேற்றம் இருக்கும் இல்லையா, சுதந்திர தினம் குடியரசு தினம் இதெல்லாம், இதில் இந்த வானுயரை நம்முடைய வண்ணக்கொடி பறக்கிற பொழுது எல்லாருமே வந்து தாயின் மணி கொடி பாரிர் அந்த பாடல் தான் பல இடங்களில் ஒழிக்கிறது. ஆனால் ராணிமேரி கல்லூரியில் இவர் பண்ண பாடல் ஒழிக்கிறது என்ன தெரியுமா, தாயின் மணி கொடி வானில் உயர்ந்து சென்று பறந்திடவே அதன் கீழ் நின்று பணிந்திடுவோம். தாயின் மணி கொடி வானில் உயர்ந்து சென்று பறந்திடவே அதன் கீழ் நின்று பணிந்திடுவோம். ஜாதி மத முதல் பேதம் மறந்து நமது மகாத்மானை உணர்ந்து சத்திய மதனை பற்றிய நின்று சமத்துவம் பெற எழுவோம். ஜாதி மத முதல் பேதம் மறந்து நமது மகாத்மானை உணர்ந்து சத்திய மதனை பற்றிய நின்று சமத்துவம் பெற எழுவோம். தாயின் மணி கொடி வானில் உயர்ந்து சென்று பறந்திடவே அதன் கீழ் நின்று பணிந்திடுவோம். இப்படி ரொம்ப அருமையான பாடல் இது. வெளியில் அவ்வளவா பாடுறது இல்லை இந்த பாடல்லாம். வெளியில் பாடக்கூடிய பாடலாம் நமக்கு பிறவ வரம் தாரும் அது கேட்குறோம். நிறைய பாடல்கள் கேட்குறோம். அவருடைய பாடல்களை வந்து எல்லாருமே பாடிட்டுருக்காங்க. நல்ல தமிழ் பாடல், அதாவது கரகர பிரியா அப்படின்னு ஒரு ராகம். இந்த ராகத்தில் தியாகராஜருக்கு அப்புறம் நிறைய பாடல்கள் யார் புனைந்தார்னு பார்த்தீங்கன்னா திரு பாபநாசம் சிவன் அவர்கள். பிரபல பேரறிஞர்கள் டாக்டர் எம் எஸ் சுப்புலட்சுமி, டி கே பட்டம்மாள், மதுரை மணிகையர், துறையூர் ராஜகோபால சர்மா, டி கே ஜெயராமன், எஸ் ராமநாதன், லால்குடி ஜெயராமன் போன்றோர் பாபநாசம் சிவனிடமே நேராக வந்து அவரிடம் பாடல்களை கற்றுக்கொண்டனர். திரையுலகில் எம் கே தியாகராஜ பாகவதர், பி யு சின்னப்பா, ஜி என் பாலசுப்பிரமணியம், எம் எல் வசந்தகுமாரி, டி ஆர் ராஜகுமாரி, டி ஆர் மகாலிங்கம், சிறுகளத்தூர் சாமா, என் சி வசந்தகோகிலம் ஆகியோர் இவரது பாடல்களால் பெரும் புகழ் பெற்றனர். சிவன் அவர்கள் தனது முதுமை காலத்தில் கபாலீச்சரத்தில் ஒரு தொண்டனாகவே இருந்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை. அவர் இருந்த வரையில் திருமயிலை கபாலீச்சர ஆலய நூலகம், அதை நாங்கள் நான் பொறுப்பில் இருந்தபோது அதை திருப்பி அதை ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி அதெல்லாம் திறந்து வச்சோம். இப்போ இருக்கான்னு தெரியல எனக்கு. திருமயிலை கபாலீச்சர ஆலய நூலகத்தில் மாலை வேளையில் அந்த கதவு உள்ள நுழையிற இடத்துல ஒரு மர நாற்காலி இருக்கும், அதில் உட்காந்து கத்தையாக கையில் ஒரு பேப்பரை வச்சு எழுதிக்கிட்டே இருப்பார். அவரது எண்ணமெல்லாம் அந்த பாடல் வடிவத்தை கற்பகமாலை இன்னைக்கு என்ன பார்த்தேன், அதில் என்ன உணர்ந்தேன், உள்ளுணர்ந்தேன் என்பதை அந்த பாடல் வடிவமாக ஆக்கி இயற்றி அதை இசை உலகத்திற்கு அர்ப்பணித்து இன்றளவும் தமிழ் தியாகையர்
என்று போற்றக்கூடிய அளவு எளிமையான பல்லவி வரிகள், எளிதாக மனதில் நிற்கக்கூடிய பல்லவி வரிகள், எளிமையான அனுபலவிகள், இசை நயம் மிகுந்த சரணங்கள் என்று அவருடைய பாடல் தொகுப்புகள் இன்றளவும் மேடைகளில், தமிழிசை மேடைகளில், குறிப்பாக தமிழ் பாடல்கள் வேண்டுமென்றால் அத்தனை வித்வான்களும் பாபநாசம் சிவன் ஐயா அவருடைய கீர்த்தனை, எத்தனையோ முத்துத்தாண்டவர், அருணாச்சல வேதாயர், மாரிமுத்தா பிள்ளை என்று பட்டியல் இருந்தாலும் பாபநாசம் சிவன் ஐயாவுடைய கீர்த்தனங்களை விரும்பி பாடுவதற்கு காரணம் அதில் ஸ்ரீ தியாகபர்மத்தின் கீர்த்தனைகள் உள்ள மரபு இசை நுணுக்கங்களை பொதித்து வைத்து இந்த பாடல்களை அவர் இயற்றி தந்தது தான் முக்கியமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இசைப்பேரறிஞர் பாபநாசம் சிவன் அவர்கள் 19-20 நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு முக்கிய ஆளுமை. அவர் தமிழிசை இயக்கம் தோன்றிய காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அக்காலகட்டத்தில் தமிழிசை பாடல்களை பாடி அந்த இடைவெளியை நிரப்பியவர். பெருந்துகையான தமிழிசை பாடல்களும் பெருந்துகையான திரை இசை பாடல்களும், அதாவது ராகத்தை அடியொற்றிய திரை இசை பாடல்கள் 60களில் பெருந்தொகையாக இயற்றியிருக்கின்றார். 2500 பாடல்களுக்கு மேல் அவர் கீர்த்தனைகளிலும் திரை இசை பாடல்களையும் இயற்றியிருக்கின்றார். தியாகராஜ சுவாமிகளின் பாடல்களில் அவர்களுடைய கீர்த்தனைகளின் ராகபாவங்களை உள்வாங்கி அவற்றை குடம் போட்டு தமிழ் கீர்த்தனைகளை அந்தளவு பாவமாகவும் ராக பாவத்தோடையும் இயற்றும் வல்லமை படைத்ததால் அவரை தமிழ் தியாகையர் என்றே பெரும்பாலும் எல்லோரும் அழைத்தார்கள். அந்த வகையில் அவருடைய ஆளுமைத்துவம் ஒரு உலக அளவில் முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், உலகத்தில் பண்பாட்டை வளர்ப்பதற்கு, தமிழை வளர்ப்பதற்கு அவருடைய கீர்த்தனைகளை பெருந்தொகையான மாணவர்கள் கற்று வருகின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் சிந்தனைக்களம் இசை நடனம் என்ற ஒரு அமைப்பினூடாக நாங்கள் கனடாவில் உயர்தர மட்டத்தில் கருத்தரங்களை நிகழ்த்தி வருகின்றோம். அந்த கருத்தரங்கில் பாபநாசம் சிவன் அவர்களுடைய புத்திரி ருக்மணி ரமணி அவர்களும் சென்ற மாதம் பேசியிருந்தார்கள். சிறந்த உரையொன்றை ஆற்றியிருந்தார்கள். இது பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், இசையாசிரியர்கள், நடன ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் இந்த உரை சென்று சேர்ந்த, ஏனென்றால் அத்துணை மாணவர்களும் ஆசிரியர்களும் இந்த பாடத்திட்டத்தில் அவருடைய வரலாற்றையும் பாடல்களையும் அமைத்து கற்பித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆவணப்படமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் நிச்சயமாக. ஒரு பொக்கிஷம் மாதிரி அவர் தமிழ் இசைக்கு அவர் கிடைச்ச நமக்கு. ரெண்டாவது, அவருடைய பாடல்கள்லாம் இன்றைக்கி சிலபஸ், நானும் என்னுடைய மாணவர்களுக்கு தமிழ் இசை கல்லூரியில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு தான் வரோம். அவ்வளோ அந்த அவ்வளோ அழகாகவும் இருக்கும், அந்த சொல்லிக் கொடுக்குற மாதிரியான பாடாந்தரமாக இருக்கும். அது அந்த உருப்படிகளை பார்த்திங்கன்னா சிரமமே இருக்காது, அழகாகவும் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏராளமான உருப்படிகளை பேரும் போனும் பெரிய பட்டமெல்லாம் வாங்கியிருக்கிறார். அவங்க காலத்துலலாம் அவங்களோட உருப்படிகளை நாங்கள்லாம் பாடிட்டு நிற்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய பாக்கியம். அதே போல, அதாவது ஒரு மேடை கச்சேரிக்கு என்னென்ன உருப்படிகள் நம்ம பாடணுமோ அந்த உருப்படிகள் எல்லாமே அவர் வந்து ஏற்றிருக்கார். அது ஒரு பெரிய விஷயம். ஒரு கச்சேரி பண்றதுக்கு அவரோட பாட்டுகள் எடுத்தாலே போதும். நம்ம அழகா ஒரு கச்சேரி பண்ணக்கூடிய ஒரு எளிமையான முறையில நமக்கு ஒரு லிஸ்டே நமக்கு வந்து கிடைச்சிடும். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவர் இசையமைத்திருக்கார், நிறைய பாடல்கள் ஏற்றிருக்கார். அது ஒரு பெரிய, அவர் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். அவர் தமிழ் தியாகியர் தான் நம்ம சொல்றோம். இப்போ ஆண்டவன் அன்பே சக்தி தரும், ஆண்டவன் அன்பே சித்தி தரும், ஆண்டவன் அன்பே புத்தி தரும், ஆண்டவன் அன்பே முத்தி தரும். இந்த பாடல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகான, கேட்டாலே வந்து அவ்வளோ ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் இது. அதுக்கப்புறம் சரணாகதி தத்துவம். சரணாகதி தத்துவம்னா நீ தான் எனக்கு
எனக்கு வேறு யாருமே கிடையாது, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே கூட கிடையாது அப்படின்ற ஒரு சரணாகதி தத்துவ பாடல்களையும் நிறையா பாடியிருக்கிறாரு. அதில் ஒன்று வந்து சரவண பவகுகணி அப்படின்ற பாடல் மத்தியமாவதி ராகத்திலையும் பாடியிருக்கிறாரு. கற்பகமே அப்படின்ற மத்தியமாவதி ராகத்திலையும் வந்து மத்தியமகால பாடல், மத்தியமகால சாகித்யத்துடன் கூடிய மத்தியமகால பாடல வந்து அவர் பாடியிருக்கிறார். அதுக்கப்புறம் இந்துஸ்தானி இசை, இந்துஸ்தானி இசைன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ கணேச அப்படின்னு தெலுங்கு ராகத்தில் பாடியிருக்கிறாரு. அப்புறம் என்ன தவம் செய்தனே யசோதா எங்கும் திரை பல பிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்ததே அப்படின்ற காப்பி ராகத்தில் அமைந்த இந்துஸ்தானி ராக பாடல்களையும் வந்து நிறைய பாடியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கணம் சார்ந்து காவாவா காவாவா அப்படின்னு சொல்லிட்டு வராணி ராகத்தில் வந்த பாடலை பாடிக்கிட்டாருங்க. அதில் வந்து காவா காவாவா காணா கந்தனே வாவானா கந்தனே வாவாவா காப்பதற்கு காணா காப்பதற்கு காப்பதற்கு வாவாவா அப்படின்ற அந்த இரண்டு அர்த்தங்களையும் புதிந்த பாடல்கள் எல்லாம் வந்து பாடிக்கிட்டாரு. அதுபோல் கபாலி கபாலி மோகனம், அதாவது பாலி என்னை பாலிப்பதற்கு என்னை காப்பதற்கு வா என்னை காப்பதற்கு வா அப்படின்னு பாடுறதும் கபாலி என்ற பெயரை குறிப்பு அவருடைய பெயரை குறிப்பதற்கான பாடலாகவும் இந்த கபாலி பாடல் மோகன ராகத்தில் அமைந்த கபாலி பாடல் வந்து அமையுது. அது மட்டும் இல்லாமல் சங்கீத மும்மூர்த்திகள் அவர்களுடைய பாடல்களையும் வந்து பாடியிருக்கிறார். தீன சரண்யணி அவர்களை பின்பற்றி அவர்களை அவர்களுடைய பாடல்கள் உண்டு, அவர்களை பின்பற்றி தீன சரணியே சரண்யனே அப்படின்ற கர்ணரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாடலும், ஸ்ரீனிவாச அப்படின்ற அம்சானந்தி ராகத்தில் அமைந்த பாடலும் வந்து அவர் பாடியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திரை இசைகளிலையும் வந்து அவர் கொடிக்கட்டி பறந்த ஒருவராக இருக்கிறார். திரை இசை பாடல்கள் மீரா அப்படின்ற படத்திலிருந்து மரவேணி அப்படின்ற பாடல் பாடியிருக்கிறாரு. நந்தனார் அப்படின்ற ஒரு பாடலையும் பிருந்தாவணி பிருந்தாவனத்தில் நந்தனார் என்ற படத்தில் பிருந்தாவனத்தில் அப்படின்ற சிந்து பெருவி ராகத்தில் அமைந்த பாடலையும் வந்து அவர் பாடியிருக்கிறார். இந்த மாதிரி வந்து எண்ணற்ற துறைகளில் சிறந்து விளங்கிய வல்துறைகளில் வந்து சிறந்து விளங்கியிருக்கிறார் பாபநாசம் சிவன் அவர்கள் என்பதை இங்கே வந்து திறந்துல நான் இங்கே சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திரு பாபநாசம் சிவன் அவர்கள் வர்ணம், பதம், ஜாவளி, கிருதிகள், தரு, தில்லானா, கண்ணிகள், திருப்புகழ் நொண்டிச்சிந்து, வழிநடைச்சிந்து, ராகமாலிகை மற்றும் மங்களம் ஆகியவைகளையும் இயற்றியுள்ளார். தாளங்களில் ஆதி, ரூபகம், ஜம்பை, ஏகதாளத்திலும் இவரது கிருதிகள் அமைந்துள்ளன. பேரறிஞர்களின் சர்வத்திர அவார்ட்ஸும் வாங்கியிருக்கார். அதெல்லாம் விட அவருக்கு சிவபுண்ணிய கானமணி பெரிவா கொடுத்தது தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து குருன்னு ஒருத்தரும் பெருசாக இல்லை, நீலகண்ட சிவன் பாட்டை கேட்டு வளர்ந்தவர் தான் அவர். அதுக்கப்புறம் அந்த மகாதேவ பாகவதர் சாம்ப பாகவதர் அவர் வந்து ஒரு நாலு சரளி வரிசையும் ஒரு வர்ணமும் கற்றுக் கொடுத்தா, அதோடு அவர் சங்கீதமே கேள்வி மூலம் வந்தது தான். ஆனால் அத்தனை அழகாக பாட்டுக்கெல்லாம் என்னவா ஸ்வரம் சிட்டஸ்வரம் அமைப்பார் தெரியுமோ, அப்படி ஒரு பிரமாதமாக இருக்கும் அது. அப்புறம் எல்லோரும் வந்து கேட்பா இதுக்கு எழுதுறையா, அது மாதிரி கேவி நாராயண் சுவாமி சார் வந்து ஒரு நாளைக்கு எல்லா பாட்டும் இதுக்கு எழுதி நங்கநல்லூர் அம்பாள் மேலே நீங்கள் எழுதவே இல்லையே நாராயணா, நான் வந்து அந்த கோவிலே பார்க்கலையேப்பான். அவர் மறுநாளைக்கு பத்மாவும் அவருமா வந்து காரை வச்சு எங்களை ரெண்டு பேரையும் ஆயிஷன் போனார். நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி அம்பாளை பார்த்தோன்னு நங்கநல்லூர் எழுந்தருள் சர்வ மங்களே, அது ஒன்றும் என் மனம் ஓசலாட விடலாமா, இப்படி ஒரு பாட்டு சிமேந்திர மதிமுத்திலையும் எழுதி அவர் நிறைய சந்தோஷமாக பாடின்றிருந்தார் அந்த பாட்டை. அந்த மாதிரி அவர் பாட்டை பாடாத வித்வான்களே கிடையாது. அந்த பாட்டில் ஒரு என்ன அழகுனா, ஒரு சின்ன குழந்தை ஒன்றும் சங்கீதமே தெரியாது, நான் ஒரு வீணை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலும் அதுவும் அழகாக இருக்கும். பெரிய வித்வான்களாக பாடி ராகம் ஸ்வரம் நிரவல் பாடினா அதுக்கும் பொருத்தமாக இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் அவர் திரைத்துறை பாடல்கள்லாம் இருக்கே, இந்த பகவான் என்ன பண்ணியிருக்கார், எல்லாம் இந்த சங்கீதம்லாம் பெரியவாளுக்கே போகணுன்னாக்க இந்த லேமன்லாம் என்ன பண்ணுவா, பாமரர்களுக்கும் அது புரியணும் இல்லையா, அதுக்காக தான் ஒரு லீலை பண்ணி அவர் சினிமாவில் பாட்டு எழுதி வச்சார்.
எம்கே தியாகராஜ பகவதருடைய பாட்டு முழுக்க இவர் பாடி பாடி ஃபேமஸ் ஆனார். இவர் பாடினதுனால இவருக்கு பெருமையா, இவர் பாட்டு எழுதினதுனால அவருக்கு பெருமையான்னு தெரியாது. அப்படி ரெண்டு பேரும் அவ்வளோ இது. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எம்கே தியாகராஜ பகவதர் ஒருவர் பெரிய காரில் வந்து அந்த அங்கே பின்னாடி வந்து ஒரு இந்த ஸ்லம் ஏரியா இருக்கும், அந்த பெரிய கார் வந்து அந்த காலத்தில் அதெல்லாம் அதிசயம். உடனே அந்த குழந்தையில வந்து இது பண்ணுவார். இவர் ராஜகுமார் மாதிரி இருக்கார், அவ்வளோ கலர், அவ்வளோ நல்லாயிருக்கும். தியாகராஜ பகவதர் அவர் வந்து உள்ள பசத்தில் அப்படியே சூழ்ந்து நின்றுடுவார் எல்லோரும். அந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான். எந்த எல்லாருமே நான் கடைசி குழந்தைன்ட்டு எல்லோரும் என்னை ரொம்ப பெட் பண்ணுவாள், எல்லாருக்கும் நான் செல்லும். அது மாதிரி அவர் எம்கேடி அப்புறம் எம்எஸ் அம்மா இவெல்லாம் என்னன்னாக்க, அவர்கிட்ட வந்து பாட்டு படிக்கிற போது அப்படியே அவர் முகத்தை பார்த்துட்டுருப்பார். இப்போ மாதிரி இதை செல்லெல்லாம் வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் யோஜனை பண்ணிட்டு இல்லைன்னா டிவி பார்த்துட்டுலாம் கற்றுக்க மாட்டாள். அப்படியே அந்த குருவோட பார்வை கிடைக்கணும் அப்படி கட்டாட்சத்தோடு அப்படி பாட்டு கற்றுப்பாள். இவெல்லாம் எப்படின்னா இந்த வித்வான்கள்லாம் அவர் எங்கே மூச்சு விடுறார், எங்கே நிறுத்துறார், எங்கே ஆரம்பிக்கிறார், அத்தனை கான்சன்ட்ரேட் பண்ணி அவ்வளோ ஏகாக்கிர சித்தத்தோடு அப்படி கற்றுட்டு பாடினவா. ஒரு ஒரு விருத்தங்கள்லாம் எம்எஸ் அம்மா மீராலேயோ இல்லை சகுந்தலையிலையோ பாடினதெல்லாம் கேட்டால் ஜிஎன்பியும் எம்எஸ் அம்மாவும் இங்கும் அங்கும் எங்கும் இன்பமே அது மாதிரி நிறைய பாடல்கள்லாம் பாட பாட கேட்க கேட்க இன்றைக்கி கான்சர்ட் ஒருத்தி பாட்டுகளாக இருக்கு. அதெல்லாம் அம்பா மனம் கனிந்துனது கடை கண்பார் இது மாதிரி ஒரு பாட்டு. எத்தனை பாட்டுகள், தேவியை பூஜை செய்வாய் குழந்தாய், அதில் வந்து அந்த மாதிரி பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களும் இன்னி வரைக்கும் எல்லா கச்சேரிகளிலையும் பாடக்கூடிய அந்த அளவுக்கு பிரமாதமான பாடல்களாக. அப்புறம் இவர் பாடல்களில் பார்த்தேன்னா அவர் தமிழ் படிக்கலேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தோடியில் தாமதமேன் சுவாமின்னு எழுதியிருக்கார் அந்த பாட்டில், போதும் போதும் இந்த புழுமலை பிறவி, போதும் போதும் அரிபிரமன் வாழ்வு, இனி போதும் உன் திருவிளையாட்டு அன்னை கருவாசம் எனது திண்டாட்டம், ஏது இனிமேல் முடியாது பொறுக்க முடியாது கருணை புரியாது என்னுடனே இவ்வாது உனக்கு உதவாது சொகுசுடனே மாதிருவர் மருவும் மால்மருதனே இன்னும் தாமதமேன்னு. அதாவது வார்த்தைகள்லாம் அப்படி வந்து விழும். ஒரு டிக்ஷனரி வச்சுட்டோ இல்லை நாலஞ்சு புக்கு வச்சுட்டோ இல்லை ரூம் போட்டுண்டு அப்படிலாம் கிடையாது. எங்கே உட்காந்துருக்காரோ என்ன பண்ணுறாரோ அது மாதிரி நிறைய பாட்டை விட்டுட்டார். டே ஷீட் கேலண்டரில் அதை பார்த்தோம்னா அதில் ஒரு பாட்டு எழுதுவேன், யாரும் அப்போல்லாம் ப்ரிசர்வ் பண்ண தெரியாது. அங்கே வச்சோம்மா அந்த பாட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது, தெரியல எங்கேயோ போட்டுவிட்டேன் அப்படின்பார். அந்த மாதிரி நிறைய பாட்டுகள் போனது போக மிஞ்சினதே இது மாதிரி ஒரு 100 படத்துக்கு பாட்டு எழுதியிருக்க. அவர் பாட்டு இல்லாத ஒரு படம் இல்லாமல் அப்படி ஒரு காலம் இருந்தது. சிவகவி அதுக்கப்புறம் இந்த சகுந்தலி இந்த அந்த பாட்டுக்காகவே ரிப்பீட்டட் ஆடியன்ஸாக 3 வருஷம் போயிருக்கு. 3 தீபாவளிக்கு போயிருக்கு அந்த பாட்டு. ஹரிதாஸ் சிவகவிலாம் ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் படம். அது வந்து அதுக்கு பெரும் உதவி பண்ணதும் எம்கேடி பாடினதும் இவருடைய பாடல்களும் தான் காரணம், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு பாடல்களும் வந்து ஒன்றுமே தெரியாத பாமரர்கள் கூட வசந்த ருது மனமோகனமே இந்த மாதிரி ராகங்களெல்லாம் வச்சு பாடுவார் பாட்டில். அப்படி டான்ஸில் வரக்கூடிய நவரசங்களும் அவர் பாட்டில் கிடைக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது இதுக்காக நீ எழுதலாம் அதுக்காக நீ எழுதலாம் அப்படி தானே எல்லாம் பிரவாகம்தான். ஓ வெள்ளம் வந்துடுத்து பிரவாகம் எப்படி வருது அந்த மாதிரி அவருக்கு வார்த்தைகள் எங்களால் எழுத முடியாது. எங்களால் அந்த காலத்தில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கெலாம் வசதி கிடையாது. இப்போ தானே எல்லாம் வந்திருக்கு, இல்லாட்டா அவர் குரல் எல்லாம் எவ்வளோ பிடிச்சி வச்சுருப்போம். இருபடி அடைந்தேனே மலையோ என்னை கொள்ள கருணை கடல் வையங்க ரக்ஷித்த சித்த
இதுல இன்னொரு அழகு என்னன்னா, இந்த மிஷ்ன சாப்பு தாளம் அதோட தாளத்தோட பிரிவுகள் அது நன்றாக தெரிஞ்சாலும் அப்படியே அந்த ராக பாவத்தோட எப்படி இணையது. இந்த பாட்டுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, அப்படியும் பாடலாம். சோ ஒரு நாட்டியம் ஆடத்துக்கூடிய அந்த ஒரு இதுவும் அதுவும் ஆஸ்பெக்டும் இணைஞ்சிருக்கு. ரொம்ப மிக்க நிறைவான ஒரு உருப்படி அமைப்புங்கிறது பாபநாசம் சிவன் அவர்களோட. நான் தமிழ் இலக்கியம் எனக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்க வேண்டாம், பட் அவரோட வார்த்தைகள் எங்க நம்ம மனத ஆத்மாவை கொண்டு போகணுமோ அங்க கஜவதனா எல்லாம் ஒரு ஒரு கிருத்தியை நம்ம எடுத்துக்கலாம். நாடக வல்லுநரான இவர் 15 நாடகங்களுக்கு இசையமைத்துள்ளார். பாடல்களும் புனைந்து தானே சிலவற்றில் நடித்துள்ளார். 1930 சென்னையில் வந்தார், சென்னைக்கு வந்துவிட்டார். 6 ஆண்டுகள் 1934 இருந்து 1939 வரை கலாச்சேத்ராவில் இசைப்பிரிவு தலைவராக இருந்தார். அப்பொழுது ஆண்டாள், கிருஷ்ணமாரி குறவஞ்சி, கீதகோவிந்தம் போன்ற பல வடமொழி நாட்டிய நாடகங்களுக்கு இசையமைத்தார். நிறுவனர் அருண்டேலின் ஆடல் நிகழ்ச்சியில் இசைக்கலைஞராக திகழ்ந்தார். 20ஆம் நூற்றாண்டில் தெலுங்கு மற்றும் வடமொழி மேலோங்கிய பொழுதும் தூய தமிழிசை தொண்டு செய்தார். இனிய மெட்டுக்கள் அமைத்து பாடினார். தேசப்பற்று மிக்கவர் இவர். தேச விடுதலைக்கு தொண்டு செய்தார். தேச விடுதலை, தேசப்பற்றை தூண்டும் பாடல்களை பாடினார். மகாத்மா பாரதியார் மீது பாடல்கள் யாத்து பாடினார். காந்தியை போல ஒரு என்ற ஒரு பாடல், காந்தியை போல் ஒரு என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலே செஞ்சுரிட்டி ராக பாடல் அனைவரையும் ஈர்த்தது. ஜாலியன்வாலாபாக் படுகொலையின் பொழுது அன்னையின் கால்களில் விலங்குகளோ என்று பாடினார். தமிழிசை உருக்கள் பல படைத்துள்ளார். திரைப்பட இசையில் கர்நாடக சங்கீதத்தின் பிரதிபலிப்பை பெருமளவில் திரைப்பட பாடல்களில் ஆழமான கருத்துக்களை புகுத்தி அதில் இனிமையை தேனமுதாக கலந்து கொடுத்தார் இவர். தமிழ் திரையுலக பிரவேசத்திற்கு சீதா கல்யாணம் என்ற திரைப்படம் முதன்மையாக இருந்தது. பல திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். 100க்கும் அதிகமான திரைப்படங்களில் பாடல்களை எழுதியுள்ளார். திரைப்படத்தில் நடித்தும் புகழ் பெற்றார் திரு சிவன் அவர்கள். திரு சிவன் அவர்களின் பாடல் வரிகள் இன்றைய திரைப்படங்களிலும் இடம்பெறுவது அவரின் பாடல் வரியின் இரவாத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. என்னப்ப நல்லவா, என் தாயும் அல்லவா. இவர் தமது இசையை பற்றி விளக்கமளிக்கையில், சங்கீதம் என்பது கடவுள் தமக்கு உவந்தளித்துள்ள அருங்கொடையாகும் என்றும், இதில் மனிதர்களின் கைங்கரியம் எதுவுமே கிடையாது, இனிமை என்பது கடவுளின் சொத்து, எல்லோருக்கும் பொதுவானது, பொதுவுடைமை என்னும் இனிமை எங்கு இருந்தாலும் அதை மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதில் எந்தவிதமான தவறும் கிடையாது என்று கூறியுள்ளார்.